சரணம். எல்லாம் வல்ல குரு போகர் பெருமான் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி இனங்களையும் மதங்களையும் கடந்து மனிதநேயத்துடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு. இது ஔவையார் வந்து கணபதிக்காக வேண்டி விநாயக பெருமானுக்காக வேண்டி எழுதிய ஒரு அற்புதமான பாடல். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அதாவது விநாயக பெருமானை வணங்குபவர்களுக்கு நல்ல வாக்கு வன்மை ஏற்படும், கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் கிடைக்கும், தெளிந்த அறிவு கிடைக்கும், நல்ல மனம் தெளிவு பெறும், இதையெல்லாம் விட மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும். யாரை வணங்கினால்? விநாயக பெருமானை வணங்கினால். இது ஔவையார் நமக்கு பாடல் வடிவில் சொன்ன ஒரு அற்புதமான உண்மை. எப்பவுமே நம்முடைய முன்னோர்களாகிய சித்தர் பெருமக்கள் ஒரு ரகசியத்தை சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொன்ன பொருள் ஒன்றா இருக்கும், அதுக்கு உள்ளே இருக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பொருள் வேறையாக இருக்கும். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மூணு வகையாக பொருள் எடுத்தாலும் ரெண்டு மூணு வகையுமே பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். இதுதான் அவங்களுடைய புலமை திறமை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ ஔவையார் வந்து நமக்காக வேண்டி அதில் ஒழிச்சு வச்சிருக்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைதான், விநாயக பெருமானை வணங்கினால் நல்ல வாக்குவன்மை ஏற்படத்தான் செய்யும், மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கத்தான் செய்யும், மனம் தெளிவடையத்தான் செய்யும், அறிவு வளரத்தான் செய்யும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஔவையார் நமக்கு விட்டு சென்ற ஒரு ரகசியம் என்னென்னா, அதில் ஒரு காயக்கல்ப மூலிகை ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க. உங்கள் வாக்கு வன்மையாக அப்படின்னா அறிவு பூர்வமாக பேசக்கூடிய திறன் வாய்ந்தவராக, பேச்சாற்றல் மிக்கவராக, மனதில் ஒரு அமைதியும் தெளிவும் ஏற்பட வேண்டுமானால், நல்லா அதை கவனிச்சுக்கோங்க, மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க வேண்டுமானால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, மாமலரால் நோக்குண்டாம் அப்படின்னா பெரிய தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியோட பார்வைப்பட வேண்டுமானால், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மேனி நுடங்காது அப்படின்னா இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த மேனியை சேதாரம் செய்யாமல் பூக்கொண்டு துப்பார், பூ பூத்த நிலையில், துப்பு அப்படின்னா நெய் அதாவது தேன், பூவினிலிருந்து வரக்கூடிய தேன், பூக்கொண்டு துப்பார் திரு மேனி, திரு என்றால் திருத்துழாய் அதாவது துளசி, மேனி என்றால் குப்பை மேனி, பூக்கொண்டு திருமேனி தும்பிக்கையான் பாதம், தும்பி தும்பை தும்பை செடி, கையான் கரிசலாங்கண்ணி, நல்லா கவனிங்க, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தேன் நெய் திருத்துழாய் என்று சொல்லக்கூடிய துளசி, குப்பை மேனி, தும்பை செடி, கரிசலாங்கண்ணி, இவை அனைத்தையுமே பூ பூத்திருக்கும் நிலையில், அந்த வார்த்தையை கவனிங்க, பூ பூத்திருக்கும் நிலையில் அதாவது சமூலமாக அப்படின்னு சொல்லுவாங்க, பூவிலிருந்து அதில் எதையுமே மிச்சம் வைக்காமல் அப்படியே வேரோடு புடுங்கி சார் எடுத்து அனைத்திலும் சம அளவு வீதம் கலந்து கருப்பட்டியுடன் சாப்பிட அவருக்கு நரைதரை பிணி மாறக்கூடிய ஒரு தன்மை உருவாகும், வாக்கு வன்மை ஏற்படும், மனம் தெளிவடையும், மகாலட்சுமி தேவியினுடைய அருள் கிடைக்கும் என்று இரண்டு வகையிலும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை ஔவையார் நமக்காக வேண்டி இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதருக்காக வேண்டி விட்டுட்டு போயிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரே பாடல் ரெண்டு விதமான அர்த்தத்தையும் அழகுபட சொல்லக்கூடிய ஒரு அதிசயம் நம்முடைய தமிழ் சித்தர்கள்ட்ட இருந்துச்சுங்கிறது தான் இதுல பெரிய ஆச்சரியம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம்
மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அதை எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில் உணவாக கொண்டு மருந்தாக கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த பலன்கள் அத்தனையுமே கிடைக்கும். என் அன்பு சொந்தங்களுக்கு நாம் மீண்டும் சொல்வது என்னென்னா, சித்தர்கள் அருளிய ஒவ்வொரு ரகசியத்தை நாம் உள்ளார்ந்து உணர்ந்து விட்டோமேயானால் உடல் மட்டுமல்ல மனம் மட்டுமல்ல வாழ்க்கையும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதுதான் இதில் நாம் புரிந்து கொண்ட வேண்டிய விஷயம். மீண்டும் ஒரு முறை அழகாக உங்களுக்காக திரும்பச் சொல்கிறோம். பூ முதல் அனைத்தும் மிச்சம் வைக்காது வேர்வரை சமூலமாக பிடுங்கி சாரெடுத்து சம அளவு கலந்து கருப்பட்டி சேர்த்து அதை ஒரு கற்ப மருந்தாக சாப்பிட்றோம் அப்படின்னா நல்ல மனம் தெளிவு பெறும், புத்தி தெளிவு பெறும், அறிவு வளரும், மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கற்ப மருந்தை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. பயன்படுத்துங்க, வாழ்க்கையும் சரி மனசையும் சரி ஆரோக்கியமாக வச்சு கொண்டாடுங்க. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது. குருவே.